இந்த லோகத்துல நம்ம யாரையும் நம்ப கூடாத மாப்பிள. டேய் யாரா மாப்பிளன்ற? பிச்சைக்கார பேல. ஆமா நான் பிச்சைக்காரன். இவர் வாங்கி விட்ட ட்ரெயினை பார்க்க வந்துக்கிறாரு. டேய் ஒரே ரோல தான்டா பிச்சை எடுத்துக்கிறான். மாமனம் இல்ல 5000 அடி சிகரெட் அடிக்கிறான். அவனை எவன கேக்குறானா? ஏன் தலைமதி மட்டும் சிகரெட் அடிச்சா கேக்குறானுங்க? தலைமதி போல ரீவ போட்டு ஏன் கேக்குறானுங்க? இப்ப மட்டும் பசங்க சிகரெட் வச்சா மட்டும்தான் போற. என்னப்பா போன வாட்டி நான் பாக்குறப்ப ஆள் ரொம்ப அழப்பா இருந்த, இப்ப லீனா சவுக்கு குச்சி மாதிரி ஆயிட்ட. வாக்கிங்கா பூரா பல ஜூஸா, ஆள் ரொம்ப ட்ரிம் ஆயிட்டா. ராஸ்கர் யார பார்த்து ஆள் ட்ரிம்மா இருக்குன்னு கேக்குற? கடவுள் கையில வச்சிருக்கிறது நமக்கானது என்ன தெரியுமாங்க? பாவம் புண்ணியம் எல்லாம் இல்லைங்க, எல்லாம் நம்ம கணக்குல சேரும். காஞ்சி பெரியவர் சொன்னார் ஒரு வாட்டி, அவரை நான் ரொம்ப மரியாதை செய்யறேங்க, ஒரு சொல்லுக்காகுங்க சொல்றாரு, கடவுளால ஒரு விஷயம் முடியவே முடியாதான். இப்படி சொல்றதுக்கு அவருக்கு தான் துணிச்சல் இருக்கும். கடவுளால ஒரு விஷயம் முடியவே முடியாதாங்க? கடவுளால் முடியாது என்ற ஒரு விஷயம் உண்டா? இல்லதானே இருக்கான். அது என்னன்னா, நாம செய்யற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற தகுதி அவருக்கு இருக்குது, நாம் செய்த புண்ணியங்களை மறுப்பதற்கான உரிமை அவருக்கு இல்லையா? அவர் மறுக்கவே முடியாதாத இப்படி சொல்கிறார் காஞ்சி பெரியவர். சார் யாரை கூப்பிட்ட? உங்களை தான் சார். டேய் மூஞ்சி முகரையும் பாரு, மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதுத்து வந்து விட்டு வெள்ள போடா. நெசமா தான் சொல்றீங்களா? போடா. சரி இவளை கட்டாயமா போ சொல்றீங்களா? கணக்கு முடிங்க. என்ன கணக்கு? கணக்கு முடிச்சாச்சு போடா. இந்த கணக்கு யார் சொன்னா? பைசல் பைசல் பண்ணுங்க. என்ன பைசல்? இத்தனை வருஷம் உழைச்சிருக்கலாம், உழைச்சு உழைச்சு விளக்க மாறி மாதிரி தேஞ்சிருக்கல, அதுக்கு எதுவும் சம்பளம் கொடுத்துருக்கீங்களா? கொத்தடிமை மாதிரி தானே வச்சிருந்தீங்க. பத்தாளுக்கு உங்ககிட்ட திட்டு வர. கணக்க முடிங்க, அமௌண்ட் கொடுங்க. இப்ப நான் கோர்ட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கோம், அத்தனை வருஷத்துக்கு லட்ச கணக்குல கணக்கு போட்டு மொத்தமா கறக்க வேண்டியிருக்கோம். பரவாயில்லையா? அடுத்த வெங்காசுக்கு ஆசைப்படாதீங்க, எடுங்க.